ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் குணா. என்னை பத்தி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிடபிள்யூஜி சேனல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ ஜாக்சன் சார் வந்து மதுரையில வந்து 7 டே ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாரு. அந்த 7 டேஸ் ப்ரோக்ராம் அப்போ நான் தான் குவாண்டி எடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பத்தி நான் சொல்றேன். நான் வந்து 2017 வந்து எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து பாஸ் ஆகி 2019 வந்து நான் வந்து டெல்லி போலீஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. டெல்லி போலீஸில் நான் ஜாயின் பண்ணி சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டெல்லியில். மேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் சிடபிள்யூசி சேனலில் நான் தான் எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்கும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸ், டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாத்தோட கண்டுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் ஒரு வீடியோ அண்ட் ஈவினிங் ஒரு வீடியோ, 2 வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக போடுற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன டாபிக் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன் இப்போ நான் ஆப்பி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸால் எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா, என்னால் ஒரு கேண்டிடேட் வந்து கிளியர் பண்ண வைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து என்னடா உங்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகலைன்னா, உலகத்தில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம பிரச்சனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வந்து இந்த சேனலில் கண்டென்ட் கிடைக்குது, அந்த சேனலில் கண்டென்ட் கிடைக்குது, எந்த சேனலில் கண்டென்ட் கிடைச்சாலும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு தேவை கண்டென்ட் யார் கொடுத்தாங்க, இவங்க சண்டை போட்டிருக்காங்க, அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஐயோ அவர் பாவம் ஒரு பாவம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிறா, எந்த சேனலில் கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை உங்கள் ட்ராக்கில் வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க, எப்படி ட்ரிக்ஸு கான்செப்ட்ஸு எல்லாமே வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து கான்செப்ட் எவ்வளோ கிளியராக இருக்குது, அதை எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி டைமிங் வந்து மேனேஜ் பண்ணுறது, எல்லா விஷயமும் குவாண்டியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கொடுப்பேன். இப்போ என்ன, ஒரு ஒரு டாப்பிக்லேயும் இருக்க சம்ஸை, பேசிக் லெவல் சம், மீடியம் லெவல் சம், எல்லா சம்ஸையும் நம்ம பார்ப்போம். குவாண்டி வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து அஷூரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் நல்லபடியாக படிங்க. இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகாதீங்க. நீங்கள் டிஸ்ட்ரக்ட் ஆகாமல் படிக்கிறது தான் உங்களோட வேலை. யார் எங்கே கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, தேடி தேடி கண்டென்ட் மட்டும் பார்த்து படிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்னென்ன கண்டக்ட் வேணும், ஏன்னா எல்லாமே கரெக்டாக ஒரு ஷெடியூல் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர, ஓகே, மேக்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, எல்லா விஷயமும் உங்களுக்கு ப்ராப்பராக ஷெடியூலாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுக்குற ஷெடியூலில் கொடுக்குற விஷயத்தை வந்து மனசில் ஏற்றிக்கிறது, படிக்கிறது மட்டும்தான். நீங்கள் படிங்க, படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். அதனால் படிக்கிறதை மட்டும் நீங்கள் போட்டு விட்டுறாதீங்க. படிக்கிறதுலேருந்து மட்டும் உங்களோட ப்ராசஸ்லேருந்து மட்டும் வழியாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ப்ராசஸை தொடர்ந்து ட்ராக்லேயே வச்சுருங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ என்ன, இப்போ வந்து புதுசாக வேலை போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எப்படி வீடியோ போடலாம், அந்த வீடியோ பண்ண ப்ராசஸ்ஸு எப்படி ஷூட் பண்ணுறது, எல்லா விஷயமும் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கண்டினியூஸாக மட்டும் பாருங்கள், மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் தி டே மக்களே, நல்லா படிங்க.